ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு ஒரு செரேட்டட் நைஃப் இல்லாமல் எப்படி வந்து ஸ்பான்ஜ் கேக் வந்து ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக வந்து எப்படி த்ரீ லேஸ் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே சிம்பிளான மெத்தடில் பேக்கிங்கில் இருக்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தருவேன் அதனால் என்ன ஃபாலோ பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் ஸ்பான்ஜ் கேக் பாருங்கள் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம செலக்டேட் நைஃப் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வ குளாரில் அந்த பெருசாக இருக்கும் இல்லைங்களா செர்டேட் நைஃப் அதெல்லாம் வாங்கினேன் ஆனால் உண்மையாக சொல்ல போகணுன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இதுவரையும் நான் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கூட நான் அதை யூஸ் பண்ணதே கிடையாதுங்க அது கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணதே கிடையாது ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆர்வக்குளாரில் வாங்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் வந்து எப்போவுமே வந்து என்னோடய கேக் இதுவரையுமே நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் வந்து லைட்டாக வந்து இந்த சின்ன நைஃப் தான் நான் இதுவரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதில் எனக்கும் கொஞ்சம் அந்த கத்தியை பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சு ரொம்பவே பெருசாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை நான் அதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து ஒரு லைன் போட்டுப்பேன் இந்த மாதிரி நைஃப்பில் சின்னதாக லைன் போட்டுட்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைட்டாக போட்டுப்பேன் ஒரு லைன் போட்டு அதில் வந்து த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக மெது மெது மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து கட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் லைனும் நான் அப்போயே போட்டுவிட்டேன் ரெண்டு லைனுமே நான் வந்து போட்டுவிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா அந்த லைன் போட்டோம் இல்லைங்களா நைஃப் வச்சு அதே லைனில் மறுபடியும் த்ரெட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா செகண்ட் லைனும் பார்த்திங்கன்னா கட் ஆகிடும் நல்லா அப்போ செகண்ட் லைனும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க த்ரெட்டு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி எடுத்துடாதீங்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்லா இந்த மாதிரி மெலிசாக இருக்கும் இது வந்து துணி தைக்கிற நூல் தான் எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும் பாருங்க மெது மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து செகண்ட் லேயரும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும் நான் இது நாள் வரையுமே நான் இந்த மாதிரி தாங்க நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் மூணு லேயருமே ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக வந்து த்ரீ லேயர்ஸ் வந்து கட் பண்ண முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்